Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. தொடர்ச்சியா நம்ம இங்கிலீஷ் வந்து ஈஸியா தமிழ் மாதிரியே படிக்கிறதுக்கான நிறைய யூஸ்ஃபுல்லான லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு லெசன் தான் வந்து ஒரு ஒவ்வொரு லெட்டர்ஸை வந்து ஒரு குரூப் மாதிரி பண்ணி, ஒரு ரெண்டு லெட்டர் நாலு லெட்டர் இந்த மாதிரி குரூப் பண்ணி நம்ம படிக்கும்போது அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பை ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதோட லெசன் இன்னைக்கு நம்ம 6வது லெசன் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 5 லெசன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நீங்க ஒரு பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லெசன்ஸை கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இதுலயும் நம்ம வந்து எல்லா எழுத்துக்களோட சவுண்ட்ஸுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்துக்கள் பாருங்க, ஜீன்ற கான்சனன்ட் லெட்டர் பார்க்க போறோம். ஜியோட உச்சரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இக்கு அப்படின்ற உச்சரிப்பு, அதாவது இக்குன்னு இக்கு இக்கு அப்படின்ற உச்சரிப்பு. ஜிக்கு வந்து ரெண்டு உச்சரிப்பு இருக்கு, ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு உச்சரிப்பு தான் பார்க்க போறோம். அடுத்தது வந்து ஓவும் யூவும் வந்து வவல்ஸ் இல்லையா. ஸோ வந்து உயிரெழுத்துகள் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல ஒரு உயிரெழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு தான் அப்படின்றது கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட உச்சரிப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓக்கு வந்து ஷார்ட் வவல், அதாவது குரில் உச்சரிப்புன்னு சொல்லக்கூடிய ஓ அந்த எழுத்து என்னவோ அதோட ஓங்கிற உச்சரிப்பு, அதே மாதிரி யூக்கு ஆங்கிற உச்சரிப்பு. ஸோ இந்த மூணு உச்சரிப்புகளில் வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறதுன்றதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜி வந்து பார்க்கலாம். ஜியோட உச்சரிப்பு வந்து இக்கு இக்குன்னு உச்சரிக்க கூடாது, இக்கு இக்கு அப்படின்னு உச்சரிக்கணும். ஸோ இங்க வந்து இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஜிக்கு வந்து நான் ரெண்டு உச்சரிப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல ஒரு உச்சரிப்பு வந்து பாத்தீங்கன்னா இக்கு அப்படின்ற உச்சரிப்பும், இன்னொரு உச்சரிப்பு வந்து இஜ்ஜு அப்படின்ற உச்சரிப்பு. ஸோ இந்த இஜ்ஜுன்ற உச்சரிப்பு எங்கெல்லாம் வரும்னா, இந்த ஜி வந்து ஈங்கிற வவல் கூடையும் ஐங்கிற வவல் கூடையும் சேர்ந்து வரும்போது இஜ்ஜுங்கிற உச்சரிப்பு வரும், மீதி மூணு வவல்ஸோட சேர்ந்து வரும்போது இக்கு அப்படின்ற உச்சரிப்பு வரும். இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு ரிவிஷனா உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே நீங்க பாப்பீங்க, இ கொடுத்துருக்கோம், இங்க வந்து கு சவுண்ட் கே சவுண்ட்ல சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க இந்த ரூல் சொல்றீங்க, இதுக்கு இந்த ரூல் வராதா அப்படின்னா, ஒரு சில வார்த்தைகளுக்கு இந்த ரூல்ஸ் வந்து கிடையாதுங்க, எக்ஸம்ஷன். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மோஸ்ட்லி நிறைய வேர்ட்ஸ்க்கு உங்களுக்கு இஜ்ஜுன்ற சவுண்ட் தான் வரும், அதாவது ஜேயோட சவுண்ட் தான் வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இக்கு ஏ கே எட் கெட் கே இட் கெட், இயோட சவுண்ட் என்னன்னா ஏங்கிற சவுண்ட் இங்க. அதே மாதிரி ஏக்கு அ அ அப்படிங்கிற சவுண்ட், அப்போ இக்கு அ கே அப் கேப் கே அப் கேப். அதே மாதிரி ஈக்கு வந்து ஈங்கிற சவுண்ட், ஸோ பெக் பு ஏ பே இக் பெக் பெக். ஓகே, இட்டு இ டி இக் டிக் டிக். இட்டு அ டே இக் டேக் டே இக் டேக். அதே மாதிரி இக்கு அ கே இஸ் கேஸ் கே இஸ் கேஸ். ஸோ இங்கே வந்து ஏக்கு ஏன்னு நம்ம வந்து நினச்சிக்க கூடாது. இந்த எழுத்து, அதாவது இந்த சவுண்டு வந்து சரியாக நம்ம சொல்கிறதுக்கு வந்து தமிழில் எழுத்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஆன்னு சொல்லி உச்சரிக்கணும். அதே மாதிரி இரு அ ரக் ராக் ராக் அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்தது வந்து இங்க பாருங்க, ஜி வந்து ஸ்டார்டிங்ல வருது, ஆறும் ஏயும் தான் சேர்ந்து வருது. ஓகேவா, அப்போ இதுக்கு இக் அப்படின்ற சவுண்டு இரு அ ரம் கிராம் கிராம் அப்படின்னு படிக்கணும். லாஸ்ட் ஒன் பாருங்க, இக் ரி இன் ஈக்கு ஐக்கு வந்து ஈங்கிற சவுண்ட், அப்போ கிரின். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஜியோட ஒரு சவுண்ட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், இக்குன்னு சொல்லக்கூடாது இக்கு இக்கு அப்படின்னு உச்சரிக்கணும். ஸோ இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க எல்லா வேர்ட்ஸையும், கெட் கேப் பெக் டிக் டேக் கேஸ் ராக் கிராம் கிரின். ஓகே, அடுத்து பாருங்க ஓங்கிற உயிரெழுத்துக்கு நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து ஓங்கிறதுக்கு ஷார்ட் சவுண்டு குரில் சவுண்டு ஓ ஓ அப்படிங்கிற சவுண்டே பார்க்க போறோம். இஹு ஓ ஹோ அப் ஹப் ஹப். அதே மாதிரி இக்கு ஓ கோ இட் கோட் கோட். இன் ஓ நோ இட் நாட் நோ இட் நாட். இப்ப தமிழ்ல வந்து நம்ம என்ன நாட்னு சொல்லுவோம், ஓகேவா, அதாவது இது ஆன்ற சவுண்ட்ல சொல்லுவோம். சோ இங்கிலீஷ்ல வந்து கரெக்டா சொல்லணும்னா நாட். ஓகே, அடுத்து பாருங்க ஹ இட் ஹாட் ஹ
ஹாட். நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம் இத? ஹா அட் ஹாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஓக்கு ஆன்ற சவுண்ட் கொடுக்குறோம். ஆனால் கரெக்டான சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சவுண்டில் தான் வரும். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஃபோ எக்ஸ் ஃபாக்ஸ் ஃபோ எக்ஸ் ஃபாக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டான உச்சரிப்பு ஃபாக்ஸ் தான். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஜோ அப் ஜாப் ஜோ அப் ஜாப். லா இஸ் லாஸ் லா இஸ் லாஸ். இங்க ஓக்கு வந்து ஓங்குற சவுண்ட். ஸோ இம் ஓ மோ அக் மாக் மாக் லோ அக் லாக் லாக். ஓகே. ஸோ இன்னும் ஒரு சில சவுண்ட்ஸ் இருக்கு, அதை அடுத்து வரக்கூடிய லெசன்ஸ்ல நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். என் அடுத்தது நம்ம பார்க்க போறது யூவோட சவுண்ட். ஸோ யூக்கு வந்து இங்க ஆங்குற சவுண்ட். ஓகேவா? யூக்கு வந்து ஆ சவுண்ட் மட்டும் கிடையாது, இன்னும் சவுண்ட்ஸ் இருக்கு. ஆங்குற சவுண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இக்கு அ க அட் cut ka it cut in a na it nut. அடுத்தது அதே மாதிரி im a ma d mud sa m sum sa m sum m a ma is it must must ir a ra ist rust ik ra is it crust crust. அதே மாதிரி இட் அ ட இஸ் இக் டஸ்க் டஸ்க். அதே மாதிரி இட் ர இஸ் இட் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த சவுண்ட்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஜிக்கு இக்கு அப்படின்ற சவுண்ட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஓவோட ஓங்குற சவுண்ட் பார்த்துருக்கோம். யூவோட ஆங்குற சவுண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சவுண்ட்ஸை பிரித்து பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு எல்லா சவுண்ட்ஸுமே ஈஸியாக புரியும். நம்ம ஒரே லெசனா இல்லை ரெண்டு லெசன்ல எல்லா சவுண்ட்ஸும் சொல்லி எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்லும்போது சிலருக்கு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களால வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில குரூப்பிங் வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கான லெசன் இவ்வளோதாங்க. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததா இல்லையான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நீங்களும் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.